தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிஞர் அண்ணா பூங்கா கடந்த இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த பூங்கா கட்டப்பட்டு ஓராண்டிற்குள் செயல்படாமலும் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பராமரிப்பு இன்றி இருப்பதால் சிறுவர்கள் விளையாடும் உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன மேலும் பூங்கா முழுவதும் புதர் மன்னிக்கிடப்பதால் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் மது அருந்துவதற்கு பயன்படுகின்றனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பூங்கா பகுதியில் அரசு சார்பில் கட்டப்பட்ட பொது சுகாதார கழிப்பிடமும் செயல்படாமல் உள்ளது பேரறிஞர் அண்ணா பூங்கா அமைந்திருக்கும் இடமான பூங்கா வனப்பகுதியில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பொது சுகாதார கழிப்பிட வசதி இல்லா சூழல் நிலவி வருகின்றது எனவே பூங்கா பகுதியில் உள்ள பொது சுகாதார வளாகத்தை சீரமைத்து தரவும் திருவர் பூங்காவை சீர்மைத்து தரவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வந்து நம்ம பூங்கா வந்து சிறுவருக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆறு ஆறு ஏழு வருஷம் ஆகுது அந்த பூங்காவை சும்மா பண்டை உதிக்கி கட்டுனது பிரச்சனை தான் எந்த எந்த பழைய முறை பஞ்சாயத்து பகுதியில் போர் செஞ்சு அதை வந்து கண்டுக்கறாம படக்கலைப்போம் அரசாங்க இதை சரி செய்து சிறுவருக்கு பூங்காவை மாற்றப்போ நல்ல செயல்பாடு செய்யப்போம் சமூக தண்ணி அடிக்க நைட்டில் வந்து ஆள் நடமாட்ட இடத்துல ஊச்சல் பட தண்ணி செய்கிறாங்க இதற்கு வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை கேட்டுக்கொள்ளுங்கள் ஓடிப்பட்டி பேரூராட்சியில் பல ஆண்டுகளாக இந்த அண்ணா பூங்கா செயல்படாமல் உள்ளது மேலும் இந்த பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகின்றது இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கரிப்பிட வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது எனவே ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் விரைவாக செயல்பட்டு பூங்காவையும் பொது சுகாதார வளாகத்தையும் சீரமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது வாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர்